Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் இன்னீசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் இன்னீசர் தேற்றுவார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவனும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று நம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் மனிதர்களாலே கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பினவர்களினாலே கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் என் இயேசுவை நம்பி பாருங்கள். அவர் ஒருபோதும் ஒரு நாள்
எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை. அவர் நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த அடிகளை நாம் சொல்லுவோமா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆம் தேவச்சனமே, ஒருபோதும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். திரும்ப சொல்லுவோமா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நீச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நீச தேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளை தேற்றுகிறது போல என் தகப்பன் உங்களை தேற்றுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆறுதலின் தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமாதானத்தின் தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நம்மை அள வைக்க 1000 பேர்கள் இருக்கலாம், ஆனால் நம்மை தேற்றுகிறதற்கும் நம்மை ஆற்றுகிறதற்கும் நம்மை கண்ணீரை துடைப்பதற்கும் நமக்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆம் தேவச்சனமே, ஒரு தாய் தேற்றுகிறது போல இன்றைக்கு என் தகப்பன் உன்னை தேற்றுகிறார். ஒரு பிள்ளையை தகப்பன் தேற்றுகிறதை போல சுமக்கிறதை போல என் தகப்பன் உன்னை ஆற்றி தேற்றி உன்னை தோளிலே அவர் சுமந்து கொள்ளப் போகிறார். இன்னொரு விசை கூட சேர்ந்து பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் இன்னீச தேற்றுவார். விசுவாசமாக என் தகப்பன் என்னை தேற்றுவார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, ஒரு சொந்தத்தை போல, ஒரு பந்தத்தை போல கர்த்தர் இன்றைக்கு அவர் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார். நீ அழாதே, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன் சார்பிலே செயலாற்றுவேன். நீங்கள் சும்மா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் நீச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நீச தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஆம் தேவச்சனமே, கத்தர் மார்போடு உன்னை அணைத்துக் கொள்வார். உன்னுடைய எல்லா கவலைகளை கத்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த கவலைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், எந்த கவலையிலே நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு என் தகப்பன் அவளெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் கவலைகளை அப்பா மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மார்போடு அணைத்து உன் கவலைகளெல்லாம் மாற்றுகிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல்
என் ஈசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் ஈசர் தேற்றுவார். கரம் பிடித்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கண்மலின் மேல் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 91 கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். கர்த்தர் உங்களை கண்மலை மேல் நிறுத்தப் போகிறார். கரம் பிடித்து உங்களை நடத்தப் போகிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். விசுவாசத்தோடு கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நீசர் தேற்றுவார்.